பொதுமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தல்க வேண்டும் என்கிற வேண்டுகோளுடன் ஊரடங்கை அறிவித்ததோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் தடுப்பூசியை அளிக்க வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தோடு தமிழகமெங்கும் தொகுதி வாரியாக அந்தந்த வட்டங்கள் வாரியாக கழக முன்னணியினரும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்துணை பேரும் இந்த வேக்சினேஷன் கேம்ப்ஸ் என்கின்ற தடுப்பூசி மையங்களை ஊக்குவித்து பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசியை போடுகின்ற வண்ணம் உறுதி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியதன் அதன் தொடர்ச்சியாகவும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் திரு மாசு அவர்களுடைய அந்த முன்னேற்பாட்டின்படியும் இன்றைக்கு சைதாப்பேட்டை வட்டம் 139 140 ஆகிய இரண்டு வட்டங்களிலும் அன்பிற்குரிய பகுதிச் செயலாளர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அன்பிற்குரிய தம்பி ஸ்ரீதரன் வட்ட செயலாளர்கள் ஆகியோர் அனைவரும் கலந்து கொண்டு இந்த தடுப்பூசி முகாமை துவங்கியும் இங்கே பொதுமக்கள் அனைவரும் வந்து பயனடைமாறும் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். மக்களிடம் நான் இங்கு உரையாடிய பொழுதும் இப்பொழுதும் சொல்ல விரும்புவது ஒரே செய்திதான். மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இந்த பெருந்தொட்டை அழிக்க வேண்டும் என்று போராடுகின்ற இந்த முயற்சியிலே நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் முறையாக தடுப்பூசியை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டு தடுப்பூசிகள் தான் இந்த கொரோனா பெருந்தொற்றை நாம் விரட்டி அழிப்பதற்கு ஒரே வழி. நேற்றிலிருந்து 18 வயதிற்கு மேல் 45 வயதிற்கு கீழானவர்களுக்கும் போடுவதற்கு முயற்சியை அரசு முன்னெடுத்திருக்கின்றது. அதிலும் முறையாக முன்களப் பணியாளர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ டிரைவர்ஸ், இந்த காய்கறி வியாபாரிகள், இது மாதிரியான மக்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றவர்களுக்கு முதலில் 18+45 வயதில் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை முறையாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் தங்களையும் காத்து தங்கள் குடும்பம் சுற்றியுள்ளவர்களையும் காத்திட வேண்டும். நன்றி. அது குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் இந்த வார இறுதியிலே இருக்கின்ற நிலைமையை அளவில் வைத்து முடிவெடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். இந்த பத்ம சேஷாத்ரி பள்ளியில மிகப்பெரிய ஒரு பாலியல் சிங்கம் ஆசிரியர், எத்தனை நடவடிக்கை வந்து எடுக்க போகிறீங்க? ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அளித்து அந்த சம்பந்தப்பட்ட புகார் இல் சிக்கியிருக்கின்ற ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து மேலும் சட்டம் முறையாக தன்னுடைய கடமையை அது குறித்தெல்லாம் ஏற்கனவே இந்த புகாரில் முறையாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவிகளிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். முறையான விசாரணைக்கு பின்பாக இது குறித்து உங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.